மீனராசி என்பர்களே, நிறைய பகைமைகள் இருந்துருக்கும். அந்த பகைமைகள் திருஷ்டியாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அல்ல தெரிஞ்சவாளாக இருந்துருக்கலாம். யார் எப்படி இருந்தால் என்ன, என்னுடைய முயற்சி இருந்தால் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். சில நேரங்கள் யதார்த்த பேச்சு, நகைச்சுவை பேச்சு கூட அவளுக்கு தப்பாக புரியறதுக்குண்டான வாய்ப்புகளாக இருந்துருக்கலாம். ஆக இன்றைய தினத்தில் சில விஷயம் நகைச்சுவையாக பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய திறன்களை கொண்டவராக இருப்பாள். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அது நடந்ததுக்கப்புறம் அதன் மூலமாக இது நடந்துருத்துன்னு மற்றவா உங்ககிட்ட பேசும்போது அது உங்களுக்கு பெருமையை தரக்கூடியதாக இருக்கும். ஆக குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வயதானவர்களுக்கு சிற்சில உடல் உபாதைகள் அப்பப்போ இருந்துருக்கும். சில கரடுமுரடான பாதைகள் சில விஷயங்களில் இருந்துருக்கும். இருப்பினும் அதை சந்தித்து அதன் மூலமான ஒரு பெரு அனுபவத்தை பெறுவதற்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி அன்பர்கள், எதையும் சுலபமாக கிடைத்தாலும் இன்றைய தினத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் அதன் மூலமாக பாடங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.